ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு சித்து ஸ்டஃபி. நான் இப்போது கிளம்பி ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வரைக்கும் போனேன். ஹிமாலயன் 450cc எப்படி இருக்குது டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வீக்கெண்ட்னால் அப்படியே கிளம்பி போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். பட் அந்த ரெண்டு மூணு ஷோரூமில் நான் போய் பார்த்தேன். ரெண்டு மூணு ஷோரூம்லேயுமே வந்துட்டு கால் பண்ணி கேட்டப்பையும் டெஸ்ட் ரைட் வெஹிக்கிள் இல்லை அப்படின்னாங்க. சில ஷோரூம்ஸில் கால் போகல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஷோரூம்ஸ் டோட்டலாக போனோம். பட் எங்கேயுமே எனக்கு வந்துட்டு டெஸ்ட் ரைட் அவைலபிள் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் இருக்கும், மண்டேலேருந்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு கிடச்சோன்னே நான் டெஸ்ட் ரைட் போடுறேன். ஸோ அதுதான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நினச்சேன், சரி ஓகே, இந்த அட்வென்ச்சர் பைக் மட்டும் இல்லாமல் என்னென்ன பைக்லாம் இப்போது வரப்போகுது இந்தியன் மார்க்கெட்டில் கம்மிங் 2024 அப்படின்ட்டு. ஸோ அந்த அஞ்சு பைக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்ன அஞ்சு பைக் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்பல்ஸோட 400. இது லாஸ்ட் இயர்லேருந்தே இதோட ஸ்பெக்ஸ்லேருந்து ஸ்பைடு இமேஜஸ்லேருந்து லீக்டு இமேஜஸ்லேருந்து போயிட்டு தான் இருக்குது. இதோட பவர் ஆர் சிசி எல்லாமே நான் கொடுக்குறேன் பாருங்கள். பட் இந்த பைக் வந்துச்சுன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹீரோவில் காஸ்ட் எஃபெக்டிவ் பிராண்ட் ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் எக்ஸ்பல்ஸ் 200 ஹிட் ஆனதுனால இதில் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஈவன் ரேலி எடிஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பைக் என்ன போகிறோம் அப்படின்னா கேடிஎம் 390 ஏடிவி என்டியூரோ. இப்போ என்டியூரோ வெர்ஷன் எப்படின்னா ரொம்ப வெயிட்டெல்லாம் கம்மி பண்ணி மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ரேலி எடிஷன். எப்படின்னு சொல்ல போகிறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி அந்த ரேலி ஆஃப் ரோட் போகிற மாதிரி அந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க. வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் ப்ரைஸ் அது கொஞ்சம் டவுட் தான். பவர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி மோஸ்ட்லி ஆஃப் ரோடை ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வெர்ஷன் பெட்டராக சூட் ஆகும். ஆல்ரெடி 390 நிறைய வெர்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, அட்வென்ச்சர் எக்ஸ்எக்ஸ் அப்படின்ட்டு. இது வந்துச்சுன்னா இன்னுமே வந்துட்டு ரேலி வெர்ஷன் எக்ஸ்பல்ஸோட 400 அண்ட் ஹிமாலயனோட பீட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அப்பாச்சியோட 310 ADV. இது அப்படியே டிக்டோவா GS 310 BMW. ஏன் அப்படின்னா RR 310 வந்து BMW 310 அதே இன்ஜின் தான், சேம் இன்ஜின் யூஸ் பண்ணி காஸ்ட் கம்மி பண்ணி டிவிஎஸில் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி ராலி எடிஷன் அட்வென்ச்சர் எடிஷன் அப்பாச்சியில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. டிவிஎஸ் அப்பாச்சி 310 ADV இது வந்துச்சுன்னா அதை விட பெட்டர் ப்ரைஸில் வரும். நம்ம BMW வாங்க முடியல, பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிமிலர் இமேஜ் தான் BMW 310 இதுக்கும். ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இதுக்கு இன்னொரு நேம் ஃபியாரோ அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்தது ஹோண்டாவோட NX 500. இந்த ஹோண்டா NX 500 வந்துட்டு ப்ரீவியஸ்லி NX 200 தான் இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் CB 200 வந்துச்சு, CB 200X, அது அட்வென்ச்சர் வெஹிக்கிள் மாதிரி. அதே மாதிரி NX 500 இப்போது இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். சப்போஸ் அது முடியல அப்படின்னா CB 500X வந்துட்டு இந்தியாவுக்கு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. மோஸ்ட்லி அல்மோஸ்ட் ரெண்டுமே மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஹோண்டாவோட CB 500X, ரைட் சைடில் NX 500. ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைல்ல. ஸோ எது இந்தியாவுக்கு வந்தாலுமே பெட்டர் தான். கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி, பட் ஹோண்டா ப்ராடக்ட் நல்லாயிருக்கும்னு நம்புவோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன், இந்த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ட்ரையம் டைகர் 400. ட்ரையம்ப் ஸ்பீடு 400 இப்போ ரிலீஸ் ஆச்சுல்ல, இந்த அதே சேம் இன்ஜின் ட்ரையம்ப் ஸ்பீடோட சேம் இன்ஜின் தான் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறாங்க. பவர் அண்ட் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சேம். பட் டைகர் அப்படிங்கிறது 800, 900, 1000, 1100, 1200 இது மாதிரி நிறைய வேரியண்ட் வந்துட்டு டைகரில் இருக்குது, ட்ரையம்ப் டைகரில்.
ஸோ இப்போ 400லையும் கொண்டு வந்தாங்கன்னா சூப்பர் அட்வென்ச்சர் பைக்காக இருக்கும். எண்ட் 2024 லான்ச் ஆகலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மழை வேறு பெய்யுது. இந்த அஞ்சு பைக் போக சுசுக்கி விஸ்ட்ரோமில் 800DE வருது. இப்போ சுசுக்கி 250 விஸ்ட்ரோம் வந்துட்டு எப்படி இங்கே வந்துட்டு விஸ்ட்ரோம் SX 250 அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் சிலிண்டர் டியூவல் சிலிண்டரை சிங்கிள் சிலிண்டராக மாற்றி ஆல்மோஸ்ட் பவர் எல்லாமே சேமாக வந்துட்டு காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு இங்கேயும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 800 வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இந்தியன் மார்க்கெட் கொடுத்தாங்கன்னா, அரௌண்ட் 5க்குள்ளே கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓவரால் வந்து இந்த 6 அப்கமிங் அட்வென்ச்சர் பைக்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போக வேறு ஏதாச்சும் அட்வென்ச்சர் பைக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மோஸ்ட்லி இருக்காது. நான் 2024 இந்த அட்வென்ச்சர் பைக் தான், வேறு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கனாலும் உண்டு தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன். சித்து ஸ்டஃபி, பாய்.